சூரிய ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஆதித்யா L1 விண்கலத்தின் முதல் புவி சுற்றுவட்ட பாதை வெற்றிகரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. வெளிப்புற பகுதியை ஆய்வதற்கான ஆதித்யா L1 விண்கலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து PSLV-C57 ராக்கெட் மூலம் சனிக்கிழமை காலை 11:50 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்நிலையில் ஆதித்யா L1 செயற்கைக்கோளின் செயல்பாடு ஆரோக்கியமாக உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் ஆதித்யா L1 விண்கலம் பூமியை சுற்றிச் செல்லும் முதல் சுழற்சி பெங்களூருவில் உள்ள ISRO மையத்தில் இருந்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. அதாவது ஆதித்யா L1 விண்கலத்தின் சுற்றுப்பாதை குறைந்தபட்சம் 245 கிலோமீட்டரும் அதிகபட்சம் 22,459 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்த சுழற்சி வரும் 5ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சுமார் 4 மாத பயணத்திற்கு பிறகு ஆதித்யா தனது L1 புள்ளிக்கு சென்றடைய உள்ள நிலையில் சூரியனில் ஏற்படும் துடிப்புகளால் பூமியில் ஏற்படும் காலநிலை மாற்றம் குறித்த ஆய்வு உள்ளிட்டவற்றை மேற்கொள்ளும் என விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆதித்யால இருக்கக்கூடிய ஒரு கருவி வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கரோனா, அதாவது உள் கரோனாவை வந்து பார்க்கக்கூடிய திறமை கொண்ட ஒரு கருவி, ஒரு கரோனோகிராஃப். அது பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் இஸ்ரோ ஜாயிண்டா தயாரிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்த சூரியனுக்கு ஏற்படக்கூடிய இந்த தும்மல், அதாவது இந்த எரிமலை எப்படி வருது, எரிமலை மாதிரி அப்படி ஏன் வெடிச்சு தள்ளுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன போன்ற விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு இது வந்து பயன்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இதனிடையே சூரியனுக்கு அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலனில் பொருத்தப்பட்டுள்ள 7 கருவிகளின் செயல்பாடுகள் குறித்து அதனை வடிவமைத்த விஞ்ஞானிகள் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் விளக்கமளித்தனர். இந்த கலந்துரையாடலில் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர்.